Hello friends, welcome back to our channel, Senitha's Mom Story. In our channel, we will see Gulab jamun cake in the super gulab jamun cake. Let's go to the video. We will take the cake first. We will take 1 cup of cake. We will take the cake like this. We will tap it full. We will tap it. This is சரியான ஒரு கப் அளவு. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துர்க்கேன். மைதா உங்களுக்கு என்ன फ्लावर வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் மைதா எடுத்துர்க்கேன். இது வந்து சலிச்சுக்கலாம். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதாவது நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அந்த பவுடர் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்ல லைட் yellow ஆகற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு லைட் yellow ஆனதுக்கு அப்புறமா நான் half spoon அளவுக்கு vanilla essence எடுத்துர்க்கேன் அது உள்ள சேர்த்துக்கலாம் அப்புறம் 1 கப் அளவுக்கு பவுடர் sugar எடுத்துர்க்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம் பீட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல லைட் yellow creamy-ஆ கொண்டு வந்தனோ கிட்ட வா இந்த அளவுக்கு நல்ல creamy-ஆ வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஜெலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாவு உள்ள ஆட் பண்ணிட்டு கலந்துக்கலாம் அதிகமா கலக்க ஆட் பண்ணவேனா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்குங்க ரொம்ப சாஃப்ட்டாவே கலக்குங்க ரொம்ப இதுவா ஹாஷா போட்டு கலக்குனீங்கனா இந்த கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியா வராது இது கூட சேக்கறதுக்காக நான் 60 ml பாலும் 30 ml வந்து பட்டர் இல்லனா ரீஃபண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி cut and fold methodல வந்து கலக்குங்க இப்போ இதுல வந்து 60 ml அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம் அப்புறம் 30 ml அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்துர்க்கேன் பட்டர் கூட இருந்துச்சுனா சேர்த்துக்கோங்க அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாம் நீங்க எவ்வளவு ஸ்லோவா ஸ்பாஞ்சியா கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியா வரும் இதே மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளார் சேர்த்து கலக்குங்க தேவைப்படும்போது மட்டும் பாலும் எண்ணெயும் மட்டும் அளவு எடுத்து ஊத்திக்கோங்க ஃபுல்லா கேக் mix பண்ணியாச்சு இப்போ நம்ம bowl க்கு transfer பண்ணிக்கலாம் இப்போ பேட்டர் உள்ள ஊத்தியாச்சு ஒரு ரெண்டு டைம் வந்து டாப் பண்ணிக்கோங்க அப்பதான் bubbles ஏதாவது இருந்துச்சுனா அது இருக்காது இப்போ நம்ம இது வந்து பேக் பண்ணிட்டு வந்தறலாம் பாருங்க நம்மளோட கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது வந்து கரெக்ட்டா வெச்சு வந்து ஒரு 40 minutes ஆகுது இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு கத்தி வச்சி உள்ள வச்சி இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கூட ஒட்டாம வரணும் பாருங்க நல்லா ஒட்டாம வந்திருச்சு
நம்ம கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஆறட்டுங்க. அதுக்கு அப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் பெர்ஃபெக்ட்டா ஃபுல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 கப் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கேன். அது உள்ள சேர்த்துக்கறேன். பவுல் வந்து சில்லுன் இருக்கணும். அதே மாதிரி இந்த ராடு வந்து சில்லுன் இருக்கணும். இப்போ நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 125 கிராம் வந்து ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். அதுவுமே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கேக்கும் வந்து பீட் பண்ணியாச்சு. சாரி, ஃபுல்லாக க்ரீமும் வந்து பீட் பண்ணியாச்சு. இப்போ க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றதை நம்ம எப்படி செக் பண்ணோன்னா, 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு திருப்பி போட்டால் வந்து க்ரீம் கீழே விழுகக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். க்ரீம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து மேலே பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். இப்போ வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் நட்ஸ் வந்து லைட்டாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது குலாப் ஜாமுன் கேக்குன்றதுனால குலாப் ஜாமுன் கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்கே போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரியே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இது ஃபஸ்ட்டு ட்ரம் கோட் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இது நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 minutes வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட ஹோம் மேட் குலாப் ஜாமுன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். இப்ப கேக் கட் பண்ணிடலாமா? வா. இருக்கு, அம்மா தரேன் கைடு. கேக் இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லேன்.
நல்லா இருக்குமா? கேக் உண்மையா சூப்பரா இருந்திருக்கு.